Hi, this is Arya. Please subscribe to Talks of Cities. தூய கல்ச்சக்கு எண்ணிக்கு நீஹா ஆயில். ஒரு எல்கேஜி யுகேஜி படிக்கிற குழந்தைகிட்ட தப்பா நடக்கிற அளவுக்கு கலாச்சாரம் போயிடுது. சின்ன திரைக்கு சென்சார் இருக்கு. ஸோ உடனடியாக அவசியம் சின்ன திரைக்கு ஒரு சென்சார் கொண்டு வரும். நம்ம வந்து இயக்குனர், நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஒரு அப்ரால் ஒரு நடிகர், இவர் சொல்லி நம்ம என்ன கேட்குறது? ஏன்னா உணர்ச்சிகளை வந்து காட்டக்கூடிய நேரத்தில் டம்மியாக நடிக்கிறார். டம்மியாக நடிக்கிறார். அதை டைரக்டரும் வந்து ஒன்றும் சொல்லுங்கள். மதர் இன்சல்ட் ஆறாங்கிறதுக்கு அந்த பொண்ணு ரியாக்டே பண்ணுங்க. வணக்கம், நான் தான் எஸ்விஎஸ் குமார். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர்னா யார் சார்? எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜெனரேஷனில் எஸ்வி ரங்காராம். அது எங்கள் ஃபாதரும் இப்போ நிறைய ஃபாதர் ரோல் பண்ணியிருக்காரு, அவரும் பண்ணியிருக்காரு. பட் எங்கள் ஃபாதர் வந்து யதார்த்தமாக இருக்கும். ஆனால் ரங்காராவ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹேட்ஸ் ஆஃப், அவருக்கு கம்பேரிசனே கிடையாது. அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் நடித்தாலும் சரி, சோஷியல் நடித்தாலும் சரி, அவரோட அந்த அந்த நடிப்பு பாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறதும் தெரியல. அதாவது இப்போ அவர் ஒரு ஃபாதர்னா ஃபாதர், அதே மாதிரி ஒரு ராஜானா ராஜா. மாயாபசாரில் பார்த்தீங்கன்னா கடவுள் கஜனா அவர், அதில் வர கெட்டப்பே வேறு. அதே நம்ம இதில் வந்து படிக்காத மனிதர் பார்த்திங்கன்னா வயசான ஒரு ஒரு பாசத்துக்கு ஏங்குற ஒரு மனிதர் வந்து சொந்த பிள்ளைங்க பாசமாக இருக்க மாட்டாங்க. சிவாஜி வந்து சர்வெண்ட், அவர் ஒரு அடாப்டட் சன் மாதிரி அவ்வளோ பாசமாக இருப்பார். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் காட்டக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான கேரக்டர். எனக்கு ரங்காராவ் ரொம்ப பிடிக்கும், எஸ்வி சுப்பியாவும் பிடிக்கும். பட் மோர் எனக்கு ரங்காராவ் தான் இம்ப்ரெஸ் பண்ணது. அதே மாதிரி வில்லன் நடிகர்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் வந்து எம்ஆர் ராதா. ஏன்னா அந்த அவர் எம்ஆர் ராதா காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வில்லன்லாம் பயங்கரமாக இருப்பாங்க. பிஎஸ் வீரப்பா அது மாதிரி வில்லன் தானே பயமுறுத்துறாங்க. அதனால வில்லனை காமெடியாக பண்ணி அந்த வில்லனை ரசிக்கிற மாதிரி பண்ணது எம்ஆர்ஆர் தான். அவர் தான் ஒரு புது ட்ரெண்டை கொண்டு வந்தார். அவர் வந்து அதாவது வில்லன் பிடிக்காதவங்க வில்லனை பிடிக்கும் இல்லை, அதனால ஜனங்களுக்கு வந்து ரசிக்கக்கூடிய ஒரு வில்லனாக பண்ணார். அப்போ மட்டும் இல்லாமல் எங்கள் ஜென்ரேஷன் ஆளுங்களும் அவங்க வாட்ச் மொபைலில் வைக்கிற இந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்து அப்போ உள்ள கருத்துக்களை இப்போ வைக்கிறாங்க. ஆமாம், அவ்வளோ அவர் தீர்க்கதரிசி. அதாவது நாளை என்ன வரப்போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதெல்லாம் இப்போ கலத்துறையில் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்எஸ்கே வந்து 1950லேயே இல்லை 1945லேயே சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடியே வந்து ஏதோ ஒரு நல்ல தம்பின்னு நினைக்கிறேன் மதுரை மாவட்ட பாடுவார், விஞ்ஞானத்தை வளர்த்த போறேண்டி மேனாட்டார விருந்து கழிச்சு காட்ட போறேண்டி அப்படின்னு சொல்லி பட்டனை தட்டினா விட்லியும் சட்னியும் வரணும், மாவரைக்கிற ஒரு மிஷின் அதெல்லாம் சொல்லி அப்போ சொல்லுவார். அது எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு, அப்போ அவர் சொன்ன எல்லாமே நடந்துருச்சு. அது மாதிரி அவங்களாம் தீர்க்க தரிசி. அது மாதிரி என்எஸ்கே மாதிரிலாம் ஒரு நடிகர் இனிமேல் பிறக்கவே முடியாது. யுக புருஷர்கள். ஆமாம், வாலி சார் எழுதிய பாடல்கள்லாம் இப்போ வரைக்கும் ஜென்ரேஷன் இளம் தலைமுறையும் ரசிக்கக்கூடிய பாடல் தான் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் அப்படின்ற. அவர் வந்து அவர் நான் அவர் இன்டர்வியூர்கள்லாம் நாங்கள்லாம் பார்க்குறப்போ ஒரு சின்ன வயசில் பார்க்குறப்போ இப்போ பார்க்குறப்ப கூட என்னப்பா இது நமக்கு நம்ம ரசிக்கும்படி கூட அவர் வந்து பேசுகிறாரு. ஒரு சின்ன அனிருத் சார் கூட ஒரு பாட்டு பாடல் பாடியிருப்பார் இந்த எதிர்நீச்சல் பாட்டில், அவ்வளோ அருமையான ஒரு ஒரு கேரக்டர் இல்லை சார்? ஆமாம், வாரிய சார் வந்து ஒரு பீரியடில் இனிஷியலாக வந்து அவர் சினிமாவுக்கு வந்தபோது கதாசிரியருக்கு துணையாக தான் வந்தார், துணை கதாசிரியர். ஆனால் அவர் கவிதை எல்லாரும் பண்ணலாம் எழுதுறதை பார்த்துட்டு வந்து ஆனால் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவர் வெக்ஸாகி ஒரு ஸ்டேஜில் வந்து வேண்டான்னு போகிறதுக்கு பண்ணும்போது அவருக்கு கண்ணதாசனோட ஒரு பாடல் வரிகளை அவர் இம்ப்ரெஸ் பண்ணிடுவோம், மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமாக. அந்த பாட்டை கேட்டுட்டு அவர் சேஞ்ச் ஆகிட்டார். உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு. ஸோ அதனால் நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு அவருக்கு ஒரு வெறி வந்து திருப்பி அவரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி மேலே வந்தார். ஸோ அந்த வகையில் வந்து ரெண்டாவது வந்து எம்ஜிஆருக்காக தான் நிறைய பாடல் எழுதியிருக்காரு. அவர் கூட காமெடியாக சொல்லுவார் மீட்டிங்லலாம். அந்த காவிய தலைவன் ராமச்சந்திரன் வந்து வாலியை கொன்னான், இந்த கலை உலக ராமச்சந்திரன் வந்து வாழிய வாழ வைத்தான். அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்லுவார். எம்ஜிஆர் படங்கள் தான் அதிகமாக அவர் பாட்டு எழுதியிருக்காரு. பட் நல்ல அருமையான கவிஞர், கண்ணதாசனே பாராட்டின ஒரு கவிஞர். ரெண்டாவது அவங்க பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவ்வளோ பெரிய டேலண்டட் பர்சன், அவருக்கு மீறி யாருமே கிடையாது. அவர் அவர் ஆரம்பத்தில் இருந்த நிலைமை வேறு, அப்புறம் கடைசியில் அர்த்தமுள்ள இந்து மதம் அதெல்லாம் இது பண்ணி
ரொம்ப ரிலீஜியஸாக பண்ணி ஒரு கிருஷ்ண பக்தர் ஆகிட்டார் டோட்டலாக. ஏதாவது பப்ளிக்கில் வந்து பேசின உடனே முடிக்கும் போது கிருஷ்ணார் பண்ணம் தான் சொல்லுவார். அந்தளவுக்கு வந்து தெய்வ நம்பிக்கை அதெல்லாம் லேட்டர் பார்ட்டில் ஜாஸ்தி ஆகி அவரோட வே ஆஃப் லைஃபே மாறிடுது. அவரை மீறி வந்து ஒரு கவிஞர் வந்து யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் அவரும் சரி வாலும் சரி வாலியும் சரி அவங்களை எத்தனையோ டைட்டில் வந்தால் கூட கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் வாலி அவங்க அந்த டைட்டில் எதையுமே போட்டுமா, கவி பேரரசு கவி சக்கரவர்த்தி அந்த மாதிரி எதுவுமே போட்டுமா. ஆனால் அவ்வளோ அருமையான கவிஞர்கள் இன்றைக்கி டைட்டில் போட்டு எழுதுகிற கவிஞர்களான கூட தரமான கவிஞர்கள் அற்புதமான கவிஞர்கள். பட் அவங்க எந்த பட்டத்தையும் விரும்பலை எந்த பட்டத்தையும் போட்டுக்குவாங்க. உங்களுடைய நடிப்பை வந்து டைரக்டர் பாராட்டியிருப்பார், நீங்கள் சொன்ன மாதிரி ரவிக்குமார் சார் பாராட்டினார், கமல் சார் பார்த்துருக்காரு, எல்லாமே பார்த்துருக்காங்க. ஆனால் அதை விட நம்ம சின்ன திரையில் நடிக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரிசிகளுக்கு வந்து அது போய் மனசு சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை நேரில் பார்த்து பாராட்டு தெய்வமாள் பார்த்தப்பறம் சாதாரண ரோட்டில் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, ஒரு வீட்டில் காய்கறி விற்கிற ஒரு பொம்பளை, அந்த கார்பரேஷன் துப்புரவு தொழிலாளி, அவங்களாம் பார்த்து என்னை நிற்க வச்சு பாராட்டி சார் ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பாருங்கள் எங்க கூட செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு அது மாதிரி அந்த காமன் மேனுக்கு ரீச் ஆச்சு அந்த கேரக்டர், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லோரும். இப்போ கூட தெய்வ மகள் முடிஞ்சு அவங்க ரெண்டு சீரியல் பண்ணிட்டாங்க, நாயகி ஒன் பண்ணாங்க நாயகி டூ பண்ணாங்க ரன்னு ஒரு சீரியல் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்து கூட இன்னும் தெய்வ மகள் தான் அவங்க மைண்டில் மைண்டில் இருக்கு. ஸோ இப்போ நான் போனால் கூட தெய்வமகள் இப்போ லேட்டஸ்ட்டாக முந்த நாள் கூட யாரோ ஒருத்தர் வழியில் பார்த்துட்டு அவங்க டாக்டர் வந்து அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸ்கூல் கோயிங்கள், அந்த பொண்ணும் தெய்வமகள் பார்த்துட்டு அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிடும். அவங்க ஃபாதர் அவ்வளோ சீரியல் பார்க்க மாட்டார் போல இருக்கேன், அவர் வந்து நான் படங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு பார்ப்பேன் சீரியல் ஜாஸ்தி பார்க்கறதுனால என் வீட்டில் தான் பார்ப்பாங்க. பொண்ணுக்கு நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன் சார், அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி இன்னமும் தெய்வமகளை யாரும் மறக்கலை. இந்த கேரக்டர் எல்லாம் இப்போ கலைஞரில் ரிப்பீட் வைக்கிறாங்க. ஆமாம், அதனால் வந்து அந்த சீரியலாக அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு பேர் வாங்கி கொடுத்த ஒரு சீரியல். அருமை. ஒரு ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் இப்போ வந்து சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி இருக்குது, ஏகப்பட்ட இது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, கேமராலேருந்து லைட்டிங்லேருந்துலாம் அருமையாக இருக்குது, கதாபாத்திரங்கள்லையும் சரி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு நல்ல விஷயம் இப்போ இல்லை அப்படின்னா அது என்ன? கண்டிப்பாக இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா சினிமாவும் சரி பெரிய திரையும் சரி சின்ன திரையும் சரி வந்து ரொம்ப க்ரைம் ப்ரமோட் பண்ணுறாங்க, வயலன்ஸ். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் காலேஜ் கோயிங் சில்ட்ரன்லாம் க்ரிமினலாக ஆகிறதுக்கு காரணமே பெரிய திரையும் சின்ன திரையும். ஆமாம், அந்த பெரிய திரையை ஆரம்பத்தில் கட்டுப்பாடோடு நடத்திட்டு இருந்தாங்க, சின்ன திரையை அப்போ இல்லவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டருக்கு போய் தான் படம் பார்ப்போம். ஆமாம், ஏன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்தில் அந்த படம் முடிஞ்சிடும். அது அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தாங்க. ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் அதில் நமக்கு ஞாபகம் இருக்கும், நல்லதும் சரி கெட்டதும் சரி. அப்புறம் நாள் பல அடுத்த படம் வரும்போது இது மறந்துடும். இப்போ அப்படி கிடையாது, உங்கள் வீட்டுக்கே வருது டெய்லி. மண்டேலேருந்து ஆரம்பித்தா சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே வரைக்கும் டெய்லி வரும், அண்ட் டெய்லி தொடர்ந்து வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் வரும். ஸோ தொடர்ந்து அந்த பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி ஒரு தலைமுறையே கெடுத்துட்டாங்க, கேரக்டரே மாறி தலைமுறையே கெடுத்துட்டாங்க. இப்போ க்ரைம் தெரியாத ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகிட்ட தப்பாக நடக்கிற அளவுக்கு கலாச்சாரம் போயிடுது. அது காரணம் பெரிய தெரியும் சின்ன தெரியும். அவங்க நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா அடித்தடி க்ரைமு இந்த செக்ஸுவல் திங்ஸு இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுற மாதிரி அது இல்லாத படமே கிடையாது. சீரியலாக என்ன பண்ணுறாங்கன்னா லேடிஸை தான் வில்லி ஆகிட்டாங்க. ஆமாம், வில்லி ஆகி ஃபேமிலி உள்ளே என்னெல்லாம் வந்து கெடுதல் பண்ண முடியும் எப்படியெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபேமிலியை எப்படி வாழ வைக்கிறது போல ஃபேமிலியை எப்படி உடைக்கிறதுனைக்கு. ஸோ அது மாதிரி எல்லாம் வந்து நெகட்டிவாக போயிட்டுருக்கு. பெரிய திரைக்கு வந்து சென்சார் இருக்குது, அதனால் சிலதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப இதாக இருந்தாலும் சென்சாரில் கட் பண்ணுறாங்க. சின்ன திரைக்கு சென்சார் இல்லை. ஸோ உடனடியாக அவசியம் சின்ன திரைக்கு ஒரு சென்சார் கொண்டு வரணும். ஏன்னா சார் இப்போ வந்து சீரியலுங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன விஷயத்தை வேணால் கொண்டு போய் கன்வே பண்ணலாம், ஏன்னா அதுக்கு ஒரு அப்படி ஒரு பவர் இருக்குது. ஸோ நல்ல விஷயமா இருக்கட்டும் நல்ல விஷயம் எந்த விதம் கன்வே பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ தூர்தர்ஷன் ஆரம்பித்த போது பொன்னக்கோலங்கள்னு எஸ்வி சேகர் பண்ணார், அவ்வளோ அற்புதமாக இருக்கும் காமெடி. அதில் எந்த விதமான கெடுதலோ எந்த விதமான இம்மாறலோ இல்லைகளோ எதுவுமே இருக்காது. எல்லாரும் குடும்பத்தோட சின்ன குழந்தையிலேருந்து பெரிய தாத்தா பாட்டி வரைக்கும் உட்காந்து ரசிக்கலாம். அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க.
இப்போ காத்தாடி ராமமூர்த்தி, எஸ்வி சேகர், கிரேசி மோகன் அவங்கெல்லாம் காமெடி நல்லா பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து காமெடி சீரியலே பண்ணலாம். அது யாருமே முயற்சி பண்ண மாட்டேங்கிறேன். எல்லாருமே இந்த மாதிரி சீரியஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் பண்ணுறாங்க. காமெடி சீரியல் அழகாக ஆரம்பிக்கலாம், ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். அது யாராவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இவர் மர்மதேசம் எடுத்தவர், நம்ம டைரக்டர், அவரெல்லாம் வந்து அருமையாக எடுத்திருப்பார். ஒரு கதைகள்னா அந்த கதைக்கு என்னென்ன பின்னாடி தேவையோ அதை மட்டுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருப்பாங்க. அண்டு பார்த்தீங்க அப்படின்னா சார், இப்போ வந்து நம்ம ஒரு 2021 இருக்கிறோம். குடும்பத்தினர் எல்லாருமே வந்து நம்ம வந்து நாடகத்தில் ஈர்ப்பாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கள் அம்மாவும் நான் சரி அம்மா இந்த நாடகத்தை வேறு எதாவது வைமா அப்படின்னா, அந்த நாடகத்தில் ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்கும். என்ன சீனு, முக்கியமான சீன் இருக்காது, அந்த வில்லி வந்து ஒரு பிளான் பண்ணுற சீனாக இருக்கும், இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் வந்து எனக்கு தெரியும் அந்த சீன் வந்து இட்ஸ் எ நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது வந்து மாற்றுறதுக்கு மனசு வரலை. ஆனால் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈர்ப்பில் நிற்க வைக்கிறது தான் சீரியல். அப்போ அந்த பட்சத்தில் அவங்களுக்கு தெரியாமலே அதுக்குள்ள ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, இப்போது என்னோடய டாக்டர் வந்து பெங்களூரில் இருக்காங்க, அண்ட் அவளுக்கு 8 வயசு பையன் இருக்காங்க. அவன் வந்து கம்ப்ளீட்டாக அந்த சேனல் எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணல. சன் டிவி மட்டும் வச்சுருந்தா அது கூட இப்போ ஜாஸ்தி போடுறதில்லை. என் ஒய்ஃப் அவங்க வீட்டில் போனால் அவளுக்கு சீரியல் பார்க்குற பழக்கம் இருக்குது. அவன் சொல்லிடுவா பாரு, நீ யூடியூப்பில் பார்த்துக்கோ, நீ பார்த்தனா சன் அஃபெக்ட் ஆகிடும், ஆனால் சீரியல் பார்க்காதேம்மா. ஸோ அந்த மாதிரி சில பேரண்ட்ஸ் வந்து தேர் வெரி ஸ்ட்ரிக்ட், அவங்க குழந்தைங்க சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் புத்தாலி பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. அதனால் என் ஒய்ஃப் வந்து யூடியூப்பில் தான் பார்ப்பான். இங்கே சென்னை வந்தால் தான் வந்து என் கூட டிவி வீட்டில் சீரி இருக்குது பார்ப்பேன். நான் வந்து நடிப்பேனே தவிர நானும் பெருசாக சீரியல் எதுவும் பார்க்கறது இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய கதாபாத்திரத்தை எப்படி சார் சூஸ் பண்ணுவீங்க? இதில் நம்ம சூஸ் பண்ணுறதே இல்லை, அவங்க சேனலில் அவங்களே ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, அவங்கள காஸ்ட் பண்ணலான்ட்ருக்கும், அவர் இன்ட்ரெஸ்டட்னு கேட்பாங்க. இன்ட்ரெஸ்டட்னா ஃபோட்டோ அனுப்ப சொல்லுவாங்க. ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னா அந்த கேரக்டருக்கு சூட் ஆகுறதானே அவங்க தேவகாட்டு இது சம் செலெக்ஷன் பீப்புள் அவங்க செலக்ட் பண்ணி ஓகே பண்ணாங்கன்னா அப்புறம் நம்மள்ட்ட டேர்ம்ஸ் பேசுவாங்க, எவ்வளோ ரூபாய் என்ன இதெல்லாம் அதெல்லாம் ஓகே ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து தேவில் சே நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஷூட்டிங் டேட்ஸ் தரோம் அப்படிம்பாங்க. ஷூட்டிங் டேட்ஸ் தரோம் போய் நடிப்பாங்க. நம்ம சூஸ் பண்ணுறதே இல்லை, அவங்க இந்த ரோலுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க தான் சூஸ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இயக்குநர்களில் ஏதோ ஒரு விஷயம் அந்த இயக்குநர்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அட்வைஸ் என்னவாக இருக்கும் உங்கள் வயசுக்காக? அட்வைஸ் இல்லை, இயக்குநர்கள் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சீனியர் ஆர்டிஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்ககிட்டேருந்து சில இன்புட்ஸ் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம வந்து இயக்குனர், நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகர், இவர் சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படிங்கிற மனப்பான்மை இருக்குது ஜென்ரலாக. ஒரு சில பேர் வந்து அதை அந்த ஈகோவை விட்டுட்டு வந்து நம்ம சொல்கிறத கேட்குறாங்க, அப்படியா சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இப்போ கலர்ஸ் டிவியில் ஒரு சில்லுன்னு ஒரு காதல்னு ஒரு சீரியல் போகும் 9:30, அதில் நான் நடிச்சிட்ருக்கேன். என்னோடது வந்து ஒரு பெரிய தெய்வமல் மாதிரிலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டர் கிடையாது, ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் தான், பட் த்ரூ அவுட் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நடிக்கும்போது பார்த்தா சில நேரம் நம்மளுக்கு வந்து கோபமாக வரும், ஏன்னா உணர்ச்சிகளை வந்து காட்டக்கூடிய நேரத்தில் டம்மியாக நடிக்கிறேன். அதை டைரக்டரும் வந்து ஒன்றும் சொல்லதில்லை, அவங்க டெக்னிக்கலாக பர்ஃபெக்ஷன் பார்க்குறாங்க, ஆர்டிஸ்டோட ட்ரெஸ்ஸு பார்க்குறாங்க, ஹேர் ஸ்டைல் ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் அதிலெல்லாம் பார்க்குறாங்க தவிர நடிப்பில் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதே இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு சொந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணு வந்திருக்கா, மாமியார் வந்து அந்த அம்மா அவமானப்படுத்துகிறார், அவர் ரியாக்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அதாவது அவர் ரியாக்ட் பண்ணி மாமியார் அவளை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே தான் வந்தால் கூட பரவாயில்ல, பட் அவள் வந்து மதர் இன்சல்ட் ஆறாங்கிறதுக்கு அந்த பொண்ணு ரியாக்டே பண்ணல, அதில் தான் ஆர்டிஃபிஷியல் இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன இது, இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக அந்த வரல, அந்த ஃபீலிங் வரலையே. இப்போ அந்த மதர் கேரக்டர் பண்ணுற லேடியே சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்க சொன்னாங்க நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 கரெக்டு சார், பட் அந்த பொண்ணு டம்மியாக நிற்கிது ஒன்றும் பண்ணல. அவங்க வந்து அந்த டைலாக்ஸில் ப்ராம்ப்டிங் வாங்கிக்கிறாங்க, அது என்ன எழுதியிருக்கோ அவங்க ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க, அதை அப்படியே ரிப்பீட் கன்வே பண்ணுறாங்க. ரெண்டாவது டைரக்டர் வந்து இங்கே பாருங்கள் இங்கே பார்க்குறாங்க, அந்த பார்க்குறாங்க பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க, சீரியஸாக முகத்தை வச்சு அது மாதிரி டைரக்டர் சொல்கிறத பண்ணுறாங்க, டைலாக் ப்ராம்ப்டிங் வாங்கி பேசுகிறாங்க. சொந்தமாக ஒரு நம்மளோட டேலண்ட்டை நம்ம டெவலப் பண்ணும், நம்ம ரொம்ப கமிட்மெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற. ஏன்னா ரொம்ப காரணம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசுவோம்னு சொல்லியிருந்தீங்களே, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கரெக்ட். இப்போது தெய்வமலில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ்னு
எங்கள் ஃபேமிலி. அதில் எனக்கு எங்கூட நடித்த பச்சங்க வந்து அவர் உண்மையான பேர் பிரகாஷ், கேரக்டர் நேம் குமார். அப்புறம் உண்மையான பேர் அரவிந்த், கேரக்டர் நேம் வந்து ராஜு. உண்மையான பேர் கிருஷ்ணா, கேரக்டர் நேம் பிரகாஷ். மூணு பேரை இப்போ கூட வெளியில் பார்த்தா அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் அது அந்த அஞ்சு வருஷம் ஊறி போச்சு இன்வால்மெண்ட்டு. அதே மாதிரி மருமகள்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாமன் தான் கூப்பிடுவேன். அந்த மூணு பேரும் சத்யா மட்டும்தான் அப்பான்னு கூப்பிடுவேன். வாணி பூஜன் பாக்கி அவங்கெல்லாம் அது மாதிரி அந்த கேரக்டர் ஊறி போச்சு. நம்ம அது நடித்து ரொம்ப நாளாக எடுத்து வெளியே வந்துட்டோம். அவங்களும் வேறு சீரியல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் எங்கேயாவது நம்ம சந்திச்சானா உடனே அப்பான்னு தான் கூப்பிடுவேன். நேற்று அந்த ராஜுவா நடித்த பையன் அரவிந்த் அவன் ஃபோன் பண்ணாங்க. யாரோ கேட்குறாங்க நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு யாரோ ஒரு ஆஃபர் கேட்குறாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணேன். அவன் ஃபோனில் அப்பான்னு தான் கூப்பிட்டு பேசினேன். அது மாதிரி அந்த 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 அவங்க அந்த கமிட்மெண்ட் அந்த ஃபீலிங் இருக்கிறதுனால தான் அந்த வருது. அது இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப கம்மி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் இவ்வளோ வருஷமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் சினிமாவில்னா, இப்போ வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இனிமேல் சினிமாவுக்குள்ளே வரவர்களுக்கு? இல்லை, வர்றவங்க வந்து என்ன பண்ணணும்னா சீனியர்ஸை மதிக்கணும். அவங்கக்கிட்ட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள்டேந்து வந்து சில நல்ல விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும். அது நான் வந்தால் நல்லாயிருக்கும். அது வந்தால் அவங்களுக்கு அவங்களோட வளர்ச்சிக்கும் நல்லாயிருக்கும். ஒரு ஆரோக்கியமான ட்ரெண்டு வரும் இண்டஸ்ட்ரியில். அதுதான் வரணும்னு ஆசைப்படுறேன். டைரக்டர் திட்டும் போது நம்ம அதை கேட்டுக்கணும் அப்படின்றது இல்லை. டைரக்டர்ஸ்லாம் சில பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க, வேறு ஹைலி இன்டலெக்ட். இப்போ இந்த ஜில்லு வகால் பண்ணுற சுரேஷ்னு ஒரு பண்ணுறாரு, அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பண்ணுறாரு. அவர் சில விஷயங்கள்லாம் அவருக்கு நம்ம சொன்ன, ஆமாம் சார் அப்படி பண்ணியிருக்கலாம். அது அவரை வந்து ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறதுனால அந்த அந்த மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் கரெக்ட் சார், நீங்கள் யோஜனை பண்ணி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வாங்கலாம், வேலை வாங்கலாம். பட் நமக்கு வந்து இந்த ஃபுட்டேஜ் கொடுக்கணும், ஃபுட்டேஜ் கொடுக்கணும் ஒரு கமிட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால சில இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கு. அதனால் இன்னும் அதை நான் நீங்கள் சொல்ல மாதிரி நான் எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் எனக்கு ஒரு சீன் கூட ஒரு நாளைக்கு பண்ண முடியும். ஆமாம், அதனால் எனக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது. அவங்க வந்து ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி கொடுக்கறதுக்கு அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது சிலதான் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டார் அவர். நிறைய இயக்குநர்கள் கூட, நல்ல இயக்குநர்கள்லாம் என்னென்னா சார், எங்களுக்கு வந்து இப்போ முன்னாடி மாதிரி என்னென்னா ப்ரொடக்ஷன் கம்பெனியில் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு உடனே கேட்குறாங்க. ஒரு நாளில் நம்ம கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தோம். இப்போ நான் தெய்வமகள் ஆக்ட் பண்ணும்போது கூட ஒரு நாளைக்கு 8 சீன் 9 சீன் எடுக்கிறேன்னா அந்த 9 சீனும் காலையிலே வந்துடும். பிளான் பண்ணி டைலாக் கூட காலையிலே வந்துடும். ஸோ டைரக்டருக்கு உள்ளே வரும்போது இந்த 9 சீன் எடுக்க போகிறோம்னு தெரியும். இப்போ அப்படி கிடையாது, சீன் எடுத்துகிட்டே இருக்காங்க. மத்தியானம் சார் வெயிட் பண்ணுங்க, மத்தியானம் உங்களுக்கு ஒரு சீன் வருது, அது வந்துச்சுன்னா நீங்கள் அந்த சீன் ஆக்ட் பண்ணலாம், அப்படி வரலன்னா நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிளானிங்கே இல்லை. ஸோ சீன் வர வர எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது சில பார்த்தீங்கன்னா சில எடுத்த சீன் வந்து வேண்டான்னு டிசைட் பண்ணி அதை கட் பண்ணிடுறாங்க. எடிட்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து கட் ஆகிடுது. ஸோ அப்போ அந்த ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வேஸ்ட்டு தானே அவங்களுக்கு. இதை முன்னாடியே பிளான் பண்ணால் அந்த வேஸ்டேஜெலாம் அவங்க சால்வ் பண்ணலாம். ஆனால் பிளானிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக. அண்ட் கடைசி ஒரு கேள்விங்கய்யா, என்னென்னா வந்து இப்போ நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, அதாவது என்னென்னா நம்ம திரையுலகத்தினரில் முன்னாடியே ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவர்களுடைய பிள்ளைகள் டேலண்ட் இல்லைனாலும் வந்து அவங்க முன்னாடி தள்ளி விட பிளான் பண்ணுறாங்க, அதே இப்போதைக்கு இருக்க ஜென்ரேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது ஒரு சில இடத்துல நடக்குது. அது பை இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது அந்த அப்பா பெரிய நடிகராக இருக்காரு, அவரோட பையன் வந்து நடிப்பு தெரியல. இருந்தாலும் அந்த அந்த லெஜெண்டரி ஃபாதருக்காக பையனை ப்ரொமோட் பண்ணுங்கிறது இட்ஸ் நல்ல கான்செப்ட். பட் அவருக்கு ப்ரொமோட் பண்ணும்போது அவருக்கு நீங்கள் நடிக்கவும் கற்றுக் கொடுக்கணும். கரெக்ட். ப்ரொமோட் பண்ணுறது நல்ல கான்செப்ட். அந்த ஒரு சீனியருக்கு மரியாதை கொடுக்குறீங்க, அவரோட வாரிசை ப்ரொமோட் பண்ணுறீங்க, இட்ஸ் வெரி குட் கான்செப்ட். பட் பண்ணும்போது அது நடிக்க தெரியாத அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் நடிப்பு சொல்லி கொடுத்து நடிக்க வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நடிப்பு கற்றுக்கிட்டு கல்லூரிகள் நடிப்பு கல்லூரியில் நடிப்பு கல்லூரியில் தான் கற்றுக்கணும்னு இல்லை. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தே கற்றுக்குறாங்க. இப்போ எஸ்எஸ் நாதன் ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆர்ட் டைரக்டரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறார். இந்த காக்கு இது நம்ம ரஞ்சித் எடுத்த முதல் படம் அட்டகத்தி, அட்டகத்திக்கு அவர் தான், அந்த படத்துக்கு அவர் தான் ஆர்ட் டைரக்டர். எஸ் சுவாமிநாதன் பேர் எஸ்எஸ் நாதன் போட்டுக்கிறார். அவர் வந்து மற்றவங்க நடித்து பார்த்து 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 அவர் ஒர்க் பண்ணுற சினிமாவிலலாம் அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இப்போ நடிக்கிறார். அவர் என்ன பண்ணார்னா முதல்ல வந்து எம் ஆர் ராதா மாதிரி, இவர் நாகேஷ் மாதிரி அப்படிலாம் செலக்ட் பண்ணி அவராக சில கான்செப்ட் க்ரியேட் பண்ணி நடித்து அவர் வந்து அதை செல்ஃபியில் எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிச்சார். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி சில ப்ரொடியூசர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, நடிக்கிறார்.
அந்த மாதிரி அந்த வந்து நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று பண்ணி காட்டணுங்கிற ஒரு இருக்கும், வெறி இருக்கும். அப்போ தான் சாதிக்க முடியும். ஏதோ கூப்பிடுறாங்க நம்ம செய்கிறோம், அங்கே 9 to 9 உட்காடுறோம், ஷார்ட் கூப்பிடும்போது போகிறோம் நினைக்கிறோம், ஏதோ பணம் கொடுக்குறாங்க வாங்கிக்கிறோம், அப்படி இருந்தால் போடாது. நானே ஒரு சீரியல் நடிக்கும் போது ஐ திங்க் ஜி தமிழில் நடித்தேன், பூவே பூச்சூடவன். அதில் ஒரு சின்ன கேரக்டர் தான், ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு அப்பா. ஒரு 5-6 எபிசோடு தான் வந்தது. அதில் சில இடத்துல டைலாக்ஸே மிஸ் மேட்ச் ஆகுது. நான் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ, எனக்கு அடுத்த பேசுகிறவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்களோ அதுக்கு கேள்வி நான் எப்படி கேட்கணுமோ அதை மைண்டில் வச்சுட்டு நானாக வந்து டைலாக் பேசுவேன். அதை வந்து ப்ராம்ப்ட் பண்ணுற அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அப்ஜெக்ட் பண்ணார். இப்போ நான் சொன்னேன் முடியாது, அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதான் நான் பேசுகிறேன், நான் வந்து ஒன்றும் தப்பாக பேசுகிறேன். அதில் எழுத்து கழுத்து அதில் எழுதிக்கிறதா நான் பேசணுங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு ஃப்ரீடம் நீங்கள் ஆர்டிஸ்ட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா நான் உங்கள் சீரியலில் நடிக்க தயாராக, என்ன நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு. அப்புறம் டைரக்ட் ரெண்டு பேர் பண்ணி இல்லைல்ல, அவர்கிட்ட அவர்கிட்ட நீ போகவே போகாத, அவர்கிட்ட நீ ப்ராம்ப்டும் பண்ணாத, நீ ஸ்கிரிப்டை கூட அவர் படிச்சுட்டு அவர் டைலாக் அவரே பேசிடுவார், அப்படி தான் மாற்றி பேசினா விட்டுரு, அவருக்கு தெரியும். இஸ் காட் சஃபிஷியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஜட்ஜ் அண்ட் டெலிவர் தி டைலாக்ஸ். நீ அவரை கரெக்ட் பண்ணாத, நீ அவருக்கு ப்ராம்ப்ட் பண்ணாத, ஒன் டைரக்டர் ரெண்டு பேர் பண்ணணும் பேசாமல் போயிட்டார். அது மாதிரி சில டைரக்டர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம அந்த மீனிங் இருக்கும், பட் எக்ஸாக்ட் வேர்டு வி வில் நாட் ரிப்பீட். நம்மளோட அந்த ஃப்ளோவுக்கு ஈஸியாக வர மாதிரி நம்ம மாற்றிக்குவோம். அதுக்கு நம்ம சில சொற்களை மாற்றி போட்டுக்குவோம், சில முன்ன பின்ன இருக்கும் ஆர்டர் அதை நம்ம மாற்றி போட்டுக்குவோம். அது காரணம் என்னென்னா வந்து இட் ஷுட் பி மோர் அப்பீலிங், ஷுட் பி மோர் ப்ரெசன்டபிள். அதுதான், அதாவது இன்னும் கொஞ்சம் அதை மோல்ட் பண்ணுறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா. அண்ட் அதுக்கப்புறமா சார், இவ்வளோ நாளாக உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு நெடுநாள் நண்பர்னா யார்? நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா சீரியலும் நான் நடித்தவங்க எல்லாருமே நண்பர்கள் தான். நம்மளும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம், அவங்களும் பேசுகிறாங்க. ஏதாவது வாய்ப்பு வந்தால் நானும் சொல்லுவேன், சார் அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு அதிகமாக சூட்டபிளாக இருக்கும், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. அதேமாதிரி அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லுவேன், சார் நம்ம ஃப்ரெண்டு இந்த சீரியல் எங்கூட பண்ணார், முரலாக பண்ணுறாரு, ஒரு வாய்ப்பு கொடுக்காம. அதுமாதிரி அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல ஆடிஷன் கூப்பிட்றாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு. இந்த மியூச்சுவலாக பரிமாறிப்போம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நட்பு இருக்குது. அவங்க கூட பழைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ண ஒருத்தர் யாராக இருக்காங்களா சார்? ராம்கின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், கிளரிக்கல் தான் அவர். அப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட் முடிஞ்சு நேராக ட்ராமாக்கு தான் வருவார். தேட்டரில் அவ்வளோ பாப்புலர் ஆர்டிஸ்ட், எல்லாரோடும் காமெடி கேமெடி சீரியல், காத்தாடி ராமூர்த்தி, டெல்லி கணேஷ், மேஜர் சுந்தரராஜன் எல்லாரோடையும் நடிச்சிருக்கார். அப்போ விசுவோட படங்கள், சில படங்களும் நடிச்சிருக்காரு அவர். சின்ன திரையிலையும் நிறைய பண்ணியிருந்தார். இப்போ ரொம்ப உடம்புக்கு முடியாமல் கிடந்தாலே இப்போ போகிறதில்ல. இப்போ அவர் வந்து இன்னமும் கான்டாக்டில் இருக்கார். அண்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சீரியல்ஸ்லாம் என்னென்ன சார் பண்ணி கொடுத்து? ரோஜான்னு ஒரு சீரியல் சன் டிவியில் போயிட்டுருக்கு, அதில் வந்து ஹீரோயினுக்கு தாத்தா, தாத்தானா ஒரிஜினல் தாத்தாவில் அடாப்டட் தாத்தா, ப்ளஸ் அந்த ஹீரோயின் இப்போ வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிற ஃபேமிலியில் வந்து அந்த அவங்க மாமியார் வந்து எனக்கு சம்பந்தி, அவங்க பொண்ணுக்கு என் பையனை கொடுத்துருக்கேன். இந்த பையன் வீட்டு மாப்பிள்ளையாகி போயிடுறான், எங்களை அனாதையாக விட்டுறான் எங்களை. இப்போ இந்த ஹீரோயின் அந்த பொண்ணு தான் எங்களை வந்து காப்பாற்றி ஒரு வீடு எடுத்து வச்சு எங்களை பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி போகுது கதை, அதில் ஒரு ரோல் பண்ணுறேன். அப்புறம் அந்த ஜில்லுன்னு ஒரு காதலில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், ரெண்டு சீரியல் தான் போயிட்டுருக்கு. இப்போ ஏதோ ராஜபார்வைன்னு இதில் விஜய் டிவியில் ஸ்டார்ட் ஆக போகுது, அருமை. நான் இன்னும் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆகலை, படம் சீரியல் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் இப்போதும் புதுசாக ஒரு கேரக்டர் வருது போல இருக்குது. நேற்று தான் ஃபோன் பண்ணி பேசினாங்க, நான் ஃபோட்டோலாம் அமுச்சிருக்கேன். அதே மாதிரி நாளைக்கு தான் ரிப்ளை வரும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. அண்ட் உங்களுடைய அனுபவம் மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் நடிப்பு கொஞ்சம் சொல்லித்தரணும் முடிஞ்ச அளவுக்கு. அண்டு உங்களுடைய பயணம் இன்னும் நிறைய, ஏன்னா ஒரு ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணும்போது நான் கற்றுக்கிறேன் நிறையா. நீங்கள் கற்றுக்கிறீங்களா? நிறைய கற்றுக்கிறேன். அதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வயதுலையுமே நம்ம வந்து மற்ற கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஓப்பனாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சார். அருமை, அருமை சார். உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக, ரொம்ப பொறுமையாக, தெளிவாக புரிகிற மாதிரி எங்களுக்காக சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய பிஸி டைமில் எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களை மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டை நான் ஒரு நேர்காணல் எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இந்த டாக்ஸ் ஆஃப் சினிமாவில் எனக்கு ஒரு நேர்காணல் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நானும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த நேர்காணல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதை பற்றி நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், டாக்ஸ் ஆஃப் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூய கல்ச்சருக்கு என்னைக்கு
நீஹா ஆயில்.